ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்திருப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்திருப்பேனே. உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை, இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகின்றேன் யான், இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகின்றேன் யான். சோத்திருப்பேன் சோத்திருப்பேன் இயேசு தேவனை, சோத்திருப்பேன் சோத்திருப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்திருப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்திருப்பேனே. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. சோத்திருப்பேன் சோத்திருப்பேன் இயேசு தேவனை, சோத்திருப்பேன் சோத்திருப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்திருப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்திருப்பேனே. என்னுடைய நோய்களை உம் காயங்களாலே, என்னுடைய நோய்களை உம் காயங்களாலே, என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோத்திருப்பேன் யான், என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோத்திருப்பேன் யான். சோத்திருப்பேன் சோத்திருப்பேன் இயேசு தேவனை, சோத்திருப்பேன் சோத்திருப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்திருப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்திருப்பேனே. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதா சோத்திருப்பேன் யான், தினமும் என்னை போஷிப்பதா சோத்திருப்பேன் யான். சோத்திருப்பேன் சோத்திருப்பேன் இயேசு தேவனை, சோத்திருப்பேன் சோத்திருப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்திருப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்திருப்பேனே. நாளை தினம் உன்னுடைய காயின் சிந்தைகளை, நாளை தினம் உன்னுடைய காயின் சிந்தைகளை, கவலையற்றதாக்கினதால் சோத்திருப்பேன் யான், கவலையற்றதாக்கினதால் சோத்திருப்பேன் யான். சோத்திருப்பேன் சோத்திருப்பேன் இயேசு தேவனை, சோத்திருப்பேன் சோத்திருப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்திருப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்திருப்பேனே. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரை தோனை, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரை தோனை, அதி சீக்கிரமாய் காண்பதி நான் சோத்திருப்பேன் யான், அதி சீக்கிரமாய் காண்பதி நான் சோத்திருப்பேன் யான். சோத்திருப்பேன் சோத்திருப்பேன் இயேசு தேவனை, சோத்திருப்பேன் சோத்திருப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்திருப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்திருப்பேனே. Thank you.
பார்த்து கண்டாயெல்லாம் கண்ணாடி போல என்னை சூட்சிச்சது கண்மாறாத்த கண்பாயெல்லாம் சந்தர்ச்சிச்சு சந்தர்ச்சிச்சு எம்பாரங்கள் நீக்கினாவியமாந்தீரி காத்ததினா எம்பாரங்கள் நீக்கினாவியமாந்தீரி காதையில் காத்ததினா Lord.
கிருபையல்லோ தந்தை கிருபையல்லோ தந்தை கிருபையல்லோ கண்மணி போல கிருபையல்லோ கண்மணி கண்மணி போல சுக்ஷிச்சது தன் மாறாத கிருபையல்லோ கண்மணி போல சுக்ஷிச்சது தன் மாறாத கிருபையல்லோ கண்மணி போல சுக்ஷிச்சது தன் மாறாத Jesus, thank you, Lord. To the Bakashan, to the Karabani, and to the thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. In the part, Devan Namakaha say the Rind Adisa Yangalekanguru. Wonder. ஜீவனில் வான் சோபிக்குவானாய் ஜீவ ஜலம் நல்குன்னும். அதாவது வாழ்க்கையில் ஜீவனில் ஆளுகை செய்து பிரகாசிக்கும்படியா ஜீவ ஜலம் ஜீவ தண்ணீரை அவர் நமக்கு தருகிறார். நேற்று ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நான் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கே வந்ததில்லை இது வரைக்கும், இதுதான் ஃபர்ஸ்ட் சுத்திகரிப்பு, அது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் பாரு. அப்போ வரணும் அந்த மனசை கர்த்தர் கொடுத்தார். எத்தனையோ விதத்தில் நாம் கட்டப்பட்டவர்களாக இருந்தோம், எத்தனையோ கட்டுகளை அவர் உடைத்தார் இந்த நாட்களில். அப்போ அந்த ஜீவ ஜலம் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். சாதாரண ஒரு செக்யுலர் லைஃப், ஒரு பூமிக்குரிய ஒரு வாழ்க்கையை செய்து கொண்டு இருந்தோம். ஆனால் கர்த்தர் அது எல்லாரையும் மாற்றி எத்தனையோ பேர் இன்றைக்கு அந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். ஜீவ ஜலத்தை, ஜீவ தண்ணீரை பருகும்படியாக அவர் உதவி செய்தார். அது ஒரு அதிசயம். ரெண்டாவது அதிசயம், கண்மணி போல் என்னை சூக்ஷிச்சது, என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். நீங்களும் நானும் சாதாரண ஆட்கள் அல்ல, நம்ம எல்லாரும் அதாவது பிசாசுடைய ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க. நீ உங்களை கொல்லணும், என்னை கொல்லணும், பிசாசு நரகத்துல லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அதுல நீங்கெல்லாம் உங்க பேர் என் பேர்லாம் இருக்கு. எத்தனை முறை சுத்தி வந்திருப்பான் தெரியுமா? ஆனா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், அதுவே அதிசயம். ஏனென்றால் நம்மை தேவன் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வருகிறார். ஆகையால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சியோன் ஸ்வர்ணகிரியில், அதாவது சியோனுடைய பொன்மயமான மலையில் நான் ஆளுகை செய்கிற நாள் சமீபமா இருக்கிறது. என் காந்தன், என்னுடைய மனவாளனுடைய முகத்தை நான் காணப்போகிறேன். ஆகிய அந்த ரெண்டு சரணங்களையும் பல்லவியையும் நாம் பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு நம்முடைய நம்பிக்கையும் புதுப்பிப்போமாக. ஜீவனால் ஞான நிறஞ்சு ஜீவந்தே பூரு கத்து ஞானிரஞ்சு ஜீவனே புதுக்கத்து என்னும் ஜீவனில் வாழ் சோபிக்குவான ஜீவ ஜலம். அந்த ஜீவ தண்ணீரை பெற்றவர்கள் ஆண்டவரை பாடுவோம். சோபிக்குவான ஜீவ ஜலம் நல்கும் தந்தைக்கு பயலோ தந்தை நம்பிக்கையை புதுப்பிப்போம். சியோன் ஸ்வர்ணகிரியில் வாழும் நாளா சுந்தரமே, சியோன் ஸ்வர்ணகிரியில் வாழும் நாளா சுந்தரமே.
வருவாயல்லோ. அன்மாவி போல என்னை சூட்சிச்சது தன்மாத கிருபாயல் தந்தை கிருபாயல்லோ. தந்தை கிருபாயல்லோ அன்மணி போல சுகிச்சது தன்மாராத கிருபாயல்லோ. அன்மணி போல சுகிச்சது தன்மாராத கிருபாயல்லோ. கண்மணி கண்மணி போல சுகிச்சது தன்மாராத கிருபாயல்லோ. Thank you, Lord. Stotram Yesuve, 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 Stotram Yesuve. Jesus, praise you, we praise you. பிசாசுடைய கையிலிருந்து நம்மை பாதுகாக்க மனுஷர்கள் மத்தியில எந்த ஆயுதம் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை, எந்த காவலும் இல்லை. ஆகையால் தேவனே நம்மை காவல் செய்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்முடைய தற்காப்பு, இயற்கையான தற்காப்பு முறையை பாருங்க. யாராவது கல்லறிய வந்தா, அடிக்க வந்தா, முதலாவது நம்முடைய கண்ணை தான் நம்ம பாதுகாப்போம். கண்ணை மூடிடுவோம், கையை தலையில வச்சிருவோம், தலையை திருப்பிடுவோம், குனிஞ்சிருவோம். அப்போ கடைசியா சேதம் அடைவது கண்ணு தான். மற்றதெல்லாம் அடி வாங்க, காலில் அடி வாங்கினா, கையில வாங்கினா கூட ஏதோ இந்த கண்ணு மறைக்கப்படும். அது போல பாம்பு அடிக்கிறது போல, பாம்பு அதனுடைய உடம்பை சுட்டி தலையை உள்ள போட்டுருவாது, அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. அதுபோல தேவன் நம்மை ஆண்டவரை காலையும் அறு தொட முடியாது, கையிலையும் தொட முடியாது. அப்படி இருந்தாலும் நம்மை அவர் கண்மணியை போல் பாதுகாக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். தமிழ் பாட்டு. நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாட்டு.
திருத்துவ தேவனை நாம் தரிசிப்போம். நமக்கு முன்பாக பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியானவர் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய பேர் யெகோவா. அந்த யெகோவா தேவனை துதிக்க, உயர்த்த, நன்றி செலுத்த நாம் வந்திருக்கிறோம். அவர் காக்காவையும் நாயையும் சிங்கத்தையும் சிருஷ்டித்தார். ஆனால் அந்த சிங்கத்திற்கு ஒரே சத்தம் தான் போட தெரியும், காக்காவுக்கு ஒரே சத்தம் தான் போட தெரியும்.
ஆனால் தேவன் நமக்கு மூளையை தந்திருக்கிறார், அறிவை தந்திருக்கிறார். அவர் செய்த உபகாரங்களை நினைத்து நன்றி செலுத்தவும், அவர் எவ்வளவு பெரியவர் என்று அறிந்து ஸ்தோத்திரம் என்று உச்சரிக்கவும், உள்ளத்திலிருந்து நன்றியோடு கலந்த ஸ்தோத்திரம், சிந்தையில் அவரோ தியானித்த ஸ்தோத்திரங்களை செலுத்த கர்த்தர் நமக்கு உயர்தரமான சிருஷ்டிகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். அப்படி உயர்தரமாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர் காலையில் எழும்பி துதிக்கிறது இல்லை, அவர்கள் குரங்கிலிருந்து வந்தது என்று ஒரு பொய்யை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கோ ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு சிருஷ்டி கர்த்தர் இருக்கிறார். ஆகையால் அகில சிருஷ்டியும் உம்மை துதிக்கும் போது அடியன் துதிதாமல் இருப்பேனோ, அல்லும் பகலும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. வருஷம் முழுவதும் அவர் செய்த உபகாரங்களை என் ஆத்துமாவே நீ மறவாதே. ஆகையால் மறுபடியும் அந்த கடைசி சரணத்தை நாம் கைகளை தட்டி நன்றி செலுத்தி நாம் பாடுவோமாக. நாம் இந்த இது போதாது, இது குறைவானது, ஆனால் கொஞ்சம் செய்வதை நன்றாய் செய்வோமாக. Alleluia, stotirame, tudie, 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 tudie. Alleluia, stotirame, tudie, 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 tudie. Agila, serus, tudia, tudica. Agimai, tudia, tudia, agila, serus, tudia, tudica. Agimai, tudia, tudia, tudia. சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ, அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ, பகலும் திருப்பியமாய் பகலும் திருப்பியமாய் அன்பே உம்மையே அல்லும் பகலும் அல்லும் பகலும் அன்பே உம்மையே துதிக்கிறதே அல்லும் பகலும் முதலாவது நாம் பிதாவாகிய தேவனை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். காலையில ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்முடைய பாட்டுகள் எல்லாம் பாடி, ஒருவேளை ஒரு சில வசனங்கள் பைபிளில் வாசித்த பிறகு கூட நம் முதல் காரியம் ஆண்டவரை உயர்த்தி துதிக்கணும், அவருடைய மேன்மைகளை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். சில பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லணும், அதான் கர்த்தரை உயர்த்தும் துதி, ஹை பிரேசஸ், அதை நாம் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். கண்களை மூடி பிதாவாகிய தேவனை தரிசியுங்கள், அவருடைய அந்த வஸ்திரத்தை பாருங்கள், வஸ்திர தொங்கலை பாருங்கள், சிங்காசனத்தை பாருங்கள், அவரை சூழ்ந்திருக்கிற மகிமை பாருங்கள். அவர் அங்கே உட்கார்றதுனால தான் இந்த முழு அண்ட சராசரம் அப்படியே அது அதன்படியே பிரமாணத்தின்படியே அமைந்து அது அமைந்து கொண்டு இருக்கிறது, அசைந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே அவர் சொன்னார் அப்படியே ஆயிற்று. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவமானவர். நாம் கண்ணை மூடி ஒரு விதத்தில் நம்முடைய சின்ன மனதை வைத்து யூகிக்கிறோம். தூதர்கள் நேராக அவரை கண்டு அவர்களால் வாயை அடக்க முடியவில்லை. பரிசுத்தர், 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 சேனையின் கர்த்தர், பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த தேவனை தான் இப்பொழுது உயர்த்த வந்திருக்கிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், பரம தகப்பன், சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியில் சிங்காசனத்தில் சர்வ வல்லமுள்ளவராக வீற்றிருக்கிறார். ஆகையால் அவரை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 ச
So beautiful, so majestic, so holy, so glorious, so great, so merciful. Oh, Jesus, praise, praise. Yes, well. Sotra, 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 sotra. நம்முடைய தேவன் நம்ம அவரை உயர்த்துகிற சில பாட்டுகள் உண்டு. ஹூ இஸ் லைக் அன் டு தி ஹோலி ஹோலி காட் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. வாலிபர் பாட்டு இருக்கு, உமக்குப்பான தேவன் யார் உண்டு அப்படின்னு வெளியில கூட ஒரு பாட்டு இருக்கு. அப்போ அந்தி கிறிஸ்து வரும்போது ஹூ இஸ் லைக் அன் டு தி பீஸ்ட், மிருகத்துக்குப்பானவன் யார் என்று கேட்பார்கள். அது பெரிய போய் அவன் யார், நம்முடைய தேவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் கொப்பானவர் யாரும் இல்லை. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். அடுத்தபடியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரட்சகரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இவர் தான், இவர்கள் தான் நம்முடைய ஹீரோ. இந்த மூவர் தான் அவர் நமக்காக இறங்கி வந்தார். அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். நம் சத்துருக்களாய் இருக்கையில் அவர் நம்மை நேசித்தார். அவர் இன்றைக்கும் நம்முடைய காவலாய் இருக்கிறார். இன்றைக்கும் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவராய் இருக்கிறார். எல்லா வானங்களுக்கும் மேலாக ஏறினவராய் இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். மூன்றாவது பரிசுத்தாவியானவரை நாம் துதிக்க போகிறோம். இந்த பரிசுத்தாவியானவருடைய பேர்ல அவருடைய சுபாவம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு தீட்டு பாவம் அதெல்லாம் செட்டே ஆகாது, ஆகவே ஆகாது. அப்படி இருந்தாலும் நம்முடைய தீட்டான உள்ளத்தில் அவர் வந்து தங்கிட்டு இருக்க, எத்தனை வருஷம், என்னைக்கு அபிஷேகம் பெற்றோம் யோசித்து பாரு. இது மாத்திரமல்ல, 2000 வருஷமாக ஒவ்வொரு மனுஷனும் அவன் அந்தந்த காலத்தில் உள்ளதான மனுஷருடைய இருதயத்தில் வாசம் செய்து வாசம் செய்து பிடிக்காத பாவ உள்ளத்தில் வாசம் செய்ய, பாவம் பிடிக்காது ஆனா ஆளை பிடிக்கும். பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்கார்ந்து நம்முடைய குப்பை மத்தியில அவர் வாசம் செய்து நம்மை பரிசுத்தமாக்கும் வரைக்கும் நம்மை விடாமல் அவர் நம்மை நேசித்து நடத்துகிறார். பரிசுத்தாவியானவரை ஸ்தோத்திரிப்போம். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Praise you. மேன்மையானவரே, மகத்துவமானவரே, பரிசுத்தாவியானவரே. உமக்குப்பான தேவன் யாருண்டு, தன் நாமம் என்றென்றும் வாழ, அதிசயங்களை அள்ளி தருபவர்,
செயலில் மகத்துவமானவர். ஒரு விசையும் இப்பூமி அசைந்திட திகழ் போதல் மறந்திட காத்திருக்கின்றோ முந்தன் பாடத்தில் அசைபாடும் ஆதி ஓம பொப்பான தேவன் யாருண்டு உந்தன் நாமம் இன்றென்றும் வாழ்க அதிசயங்களை அளித்தருபவர் செயலில் மகத்துவமானவர். ஒரு விஷயம் இப்போது அசைந்திட திவ்ய எழுப்பது மலர்ந்திட காத்திருக்கின்றோம் உந்தன் பாதத்தில் அசைபாடும் ஆதி உமக்கொப்பான தேவன் யாருண்டு உந்தன் நாம என்றென்றும் வாழ்க விஷயம் இப்போது அசைந்திட மலர்ந்திட காத்திருக்கின்றோம் பாவத்து அசைவாடும் காத்திருக்கின்றோம் உங்கள் பாவத்து அசைவாடும் அசைவாடும் ஒரு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பயங்கர பெருமை, அவங்க மிரட்டுவாங்க அந்த பேர், ஏய் நான் ஏடிஎம்கே ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதே போல இன்றைக்கு எத்தனையோ தேவர்கள் உண்டு, எத்தனையோ மதத்தினர் என் தேவன் தேவன் என்று கும்பிடுகிறார்கள் ஆராதிக்கிறார்கள். ஆனால் உண்மை சத்தியம் ஒன்றுதான், சிங்காசனம் நம்முடைய ஆண்டவருக்குரியது, செங்கோல் கிரீடம் நம்முடைய ஆண்டவருக்குரியது, கடைசி சொல் நம்முடைய ஆண்டவருக்குரியது, ஆளுகை நம்முடைய ஆண்டவருக்குரியது. அவர் சொல்லதான் ஆகும், அவர் கட்டளையிட தான் நிற்கும். ஆகியால் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா நம்முடைய தேவனா இருக்கிறார், அவரை ஸ்தோத்திரிப்போம். இப்படி நம்முடைய பிரேசிங் முதல் பகுதியில ஆண்டவரை உயர்த்துகிறதான அந்த குறிப்புகளை சொன்னா, இது ஒரு பெரிய ஆயுதம் பிரியமானவர்களே, பைபிளே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பெரிய பெரிய பிசாசுகளை சங்கிலினால் கட்டுவதற்கு கர்த்தரை உயர்த்தும் துதி அவருடைய பரிசுத்தவான்களின் வாயில் இருக்கட்டும், இது அவருடைய பரிசுத்தவான்கள் கனமா இருக்கிறது என்று 149 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பின்னாடி வாசியுங்கள். அதனால இது ஒரு பெரிய ஆயுதம், உங்களுக்கு பயங்கர பிரச்சனை இருக்கிற பிசாசு போராட இது இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி பாரு. ஆண்டவரை கண்ணை மூடி முட்டில நின்று அவர் ராஜாதி ராஜா, மரித்தோர்லிருந்து எழும்பினவர், சர்வ அதிகாரம் உள்ளவர், முழு பூமியை ஆளுகை செய்கிறவர், எல்லா வானங்களுக்கு உயர்த்து மேலாக உயர்த்தப்பட்டவர் இப்படின்னு அவருடைய துதிகளை சொல்லி உயர்த்தினால் எல்லா பிசாஸ் எல்லாம் கட்டப்படும். இதுவே ஆயுதம், அதனால இதை நல்லா யூஸ் பண்ணும். அடுத்தது ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அதுதான் இன்றைக்கு இந்த கடைசி நாளில், வருஷத்தின் கடைசி நாளில் வந்த முக்கியமான காரணம். இந்த வருடம் முழுவதும் இப்போ நாம் பாடினது போல கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்தார், சத்துருக்கள் மத்தியில் ஜீவிக்கிறோம். உண்மையை சொல்ல போனா உங்களை ஒரு சிங்க கெவியில போட்டா என்ன நடக்கும், அது மாதிரி தான். தானியலை போலதான் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சுற்றி பிசாசு சிங்கத்தை போல என்னைக்கு நம்மை நம்முடைய பிள்ளைகளை விழுங்கலாம் என்று சுற்றி சுற்றி வந்தாலும் கர்த்த தூதர்களை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை அடைத்து அந்த சத்துருக்கள் மத்தியில் நமக்கு பிழைக்க செய்தது மாத்திரமல்ல, அவர் நமக்காக ஒரு பந்தியையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் அவ்வப்போது அபிஷேகத்தை தந்து பிரயாணங்களில் கூட இருந்து நமக்காக ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ர
சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர நம் ஒரு பாஸ்டர் ஒரு முறை அவர் வரம் பெற்ற பாஸ்டர் அவர் குளிக்க போனார் குளிக்க போனால் பாத்ரூம்ல பிசாசு நிற்குது கண்ணால் பார்த்தார் அவரெல்லாம் பேய் ஓட்டி நல்ல பழக்கம் என்ன பண்ணார் கால் வச்சு எட்டி உதைச்சார் பிசாசு ஏன்னா எத்தனையும் பிசாசு விரட்டி இருக்கார் எட்டி உதைச்சிட்டான் ஸ்லிப்பாக விழுந்து 6 மாதம் படுத்துட்டார் அவர் பிசாசு விட்ட எட்டி உதைச்சா என்ன நடக்கும் அதுவா நம்ம சண்டை போடுற முறை அது கராத்தை தெரிஞ்சா பிசாசு அடிக்கலாமா அவனை சண்டை போடக்கூடிய ஒரு முறை இருக்கு அப்போ நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட ஆபத்துக்கு உட்பட்டவர் நம்மை விட பலத்த ஜாதிகளோடு தான் நம்முடைய போராட்டம் ஆனால் இந்த வருடம் முழுவதும் நம்ம எப்படியாவது ஏதோ ஒரு வண்டி வீலுக்கு அடியில் மாட்ட வைக்கலாம் எங்கேயாவது தலை நசுக்க வேண்டும் எங்கேயாவது மோத வேண்டும் எலும்புடைய இப்படியெல்லாம் எத்தனையோ வகையாக அவன் ட்ரை பண்ணியிருப்பான் ஆனால் கர்த்தர் இரக்கம் கிருபை மாம்சத்தின் ஆயுதங்களை யூஸ் பண்ணாமல் நாம் தாழ்த்தி ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவரே உங்களுடைய பிரயாணங்களில் கூட ஏறும் விபத்துகள் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும் உங்களுக்கே தெரியும் இந்த வருஷத்தில் எத்தனையோ சின்ன ஒரடி தான் உங்களுக்கும் மரணத்திற்கும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் சமயத்துக்கேற்ற சகாயராக நம் பிரயாணங்கள் கூட இருந்து நம்மை பாதுகாத்தார் அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம் சோத்ர 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 நன்றி இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் இந்த நடந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் மூலமாக கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து தெய்வீக சுகத்தினுடைய அந்த உபதேசத்தினால நம்முடைய நோய்களை அவர் குணமாக்கினார் அதற்காக ஸ்தோத்திரிப்போம் சோத்ர 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 இந்த வருடம் முழுவதும் நடந்த எல்லா கூட்டங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நம்முடைய ஆண்டவரே இறங்கி நம்மத்தில் வந்தார் நம்மோடு பேசினார் நம்மை நிரப்பினார் மூடினால் அவருடைய நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்கினார் அவருடைய ஆலயத்தின் கொழுமையினால் நம்மை திருப்தி ஆக்கினார் அதற்காக ஸ்தோத்திரிப்போம் சோத்ர 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 சோத்ர
சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ர சோத்ரம் சோத்ர சோத்ர சோத்ரம். இந்த வருடத்தில் எத்தனையோ புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்தார், மற்ற சபைகள் இருந்து கொண்டு வந்தார், கர்த்தர் ஆவிக்குரிய ஜீவத்தில் முன்னேற வைத்தார். போன இந்த ஒரு வாரத்தில் கூட சிலர் வந்தார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இப்படி நம் இந்த மந்தை பெருகும்படியாக கர்த்தர் அநேகருக்கு தரிசனங்கள், வெளிப்பாடுகள், சொப்பனங்களை தந்து அவர் இந்த மந்தையை பெருக பண்ணினார். இந்த கூடாரங்களுடைய எல்லைகளை விசாலமாக்க முடியாத கர்த்தர் உதவி செய்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய நமக்கு சிலருக்கு சரீர பிரகாரமான எத்தனையோ தேவைகள் இருந்தது. அதிக பாரப்படாமல் அது ஒரு டூ வீலரா இருக்கலாம், ஒரு காரா இருக்கலாம், ஒரு வீடா இருந்திருக்கலாம், வஸ்திரமா இருந்திருக்கலாம், வேலையா இருந்திருக்கலாம், அந்த கடன் பிரச்சனை இருக்கலாம். சரீர பிரகாரமாக அப்பாவா இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து இந்த வருடம் முழுவதும் நம்மை போஷித்தார், பாதுகாத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். நமக்கு கர்த்தர் பாஸ்டர் வெஸ்லி அவர்களை சில வருடங்களாக நமக்கு தலைமை பாஸ்டருடைய ஸ்தானத்தில் கொடுத்து, தலைமை பாஸ்டர் சென்டர் பாஸ்டர் இருக்கிற அந்த நேரத்திலிருந்தே நம்ம கொடுத்து அவர் ஒரு அவருடைய சாட்சியை வாசித்தோம். 20வது வயசுல இந்து கோயில டான்ஸ் ஆடுவார். அவர் யோசிப்பார், அப்படிப்பட்ட ஒருவரை ரட்சித்து நம்முடைய சபைக்கு கொண்டு வந்து சீஃப் பாஸ்டரா இருந்து இந்த மந்தை மேய்க்க நமக்கு கொடுத்தார், அவர் எடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். முக்கியமாக இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு கன்வென்ஷனை நடத்த உதவி செய்தார். அது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது, கன்வென்ஷன் நடக்குமா இல்லையா என்கிறதான ஒரு சந்தேகத்தில் தான் காரியங்கள் நடந்தது. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜபத்தினால் அல்ல, அவருடைய இரக்கத்தினால இந்த கன்வென்ஷனை பெரிய வெற்றியா மாற்றி தந்தார். உள்ள சில பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் நம்முடைய நிர்வாணம் வெளியே வராதபடிக்கு வெளியில எல்லாமே மகிமையா அவர் மாற்றினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ர
சோத்ரா 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 சோத்ரா. தனிப்பட்ட விதத்துல நம்ம எத்தனையோ சோதனைகளை சந்தித்தோம், எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது. ஆனால் எத்தனையோ சோதனைகள் கர்த்தர் நம்முடைய நமக்கு விடுதலை தந்து நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. எத்தனையோ வகையான ஊழியங்களை செய்தோம். சண்டே ஸ்கூல் ஊழியம் உண்டு, சிலர் வியாதியஸ்தர் மத்தியில் ஊழியம் செய்கிறார்கள், சில துண்டு பிரதிகளை கொடுத்தார்கள், சில ஜபத்தை ஊழியமாய் செய்தார்கள், எத்தனையோ இடங்களுக்கு போனோம் ஊழியம் செய்தோம், சில ஜமுனா மருத்துவர் சென்றார்கள். ஆனா எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தனமே நடத்தினார், ஊழியம் செய்தவர்களையும் பாதுகாத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் எத்தனையோ பேருக்கு தடைகள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், தாவீதின் திறவுகோலை உங்களுக்கு தருகிறேன், யாரும் பூட்ட முடியாதபடிக்கு திறந்த வாசை உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் சொன்னபடியே எத்தனையோ பேர் வந்து சொன்னாங்க, எனக்கு பல தடைகள் இருந்தது, லீவ் கிடைக்குமான்னு தெரியல, அவங்க பாஸே வந்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஆண்டவர் கிருபை நாள் அப்படி ஒரு திறந்த வாசலை தந்து நம்மை நாமே சுத்திகரிக்கும்படியாக அவரே நம்மை அழைத்தார், கொண்டு வந்தார், தடைகளை மாற்றினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே, பெரிய பாதுகாப்பு இது. இது நடந்தால் பெரிய ஆசீர்வாதம், நடக்காவிட்டால் பெரிய ஆபத்து. அதனால கண்டிப்பா நம்ம காலையில எழுமணும், 5 மணிக்கல்ல 6 மணிக்கல்ல 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும், 5 மணி வரைக்கும், 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்ல 1 மணி நேரம். இப்படி நம்ம எல்லாரும் இப்ப பாருங்க, நல்ல லைட் எல்லாம் ஆன் பண்ணி மியூசிக் எல்லாம் வாசிச்சா நமக்கு ஒரு விழிப்பு வரும், அங்கேருந்து இங்க வர்றதெல்லாம் ஒரு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அதுல ஒரு விழிப்பு வரும். ஆனா வீட்டிலேயே நம்ம உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணா அவ்வளவு உற்சாகம் வராது. ஆனாலும் இந்த லைட்டுனால எழும்புறதல்ல, கர்த்தர் நம்ம எழுப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தர் நம்ம எழுப்பி உடனே நம்ம போய் அப்படியே பாயில உட்காந்துடக்கூடாது, போய் முகத்தை கழுவி ஃப்ரெஷ் ஆகி தான் வரணும். அதுக்குன்னு ஒரு விழிப்பு இருக்கும், அந்த அந்த அவருடைய சமூகத்தை கனப்படுத்தணும், அப்படியே எழும்பி அப்படியே தூங்க வேண்டியது, அதெல்லாம் போகணும். அது அது ஒரு கூட்டம், அது ஒரு ஆராதனை, கர்த்தர் என் மத்தியில வந்திருக்கிறார், அதனால அதற்குரிய ஒரு கனம் இருக்கு. அதனால ஆண்டவர் எல்லா வீடுகளில் பிரேசிங் நடக்க வேண்டும், முதலாவது ஆண்டவரை உயர்த்தி துதிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், மூன்றாவது வேண்டுதல், அது இனிமேதான் இப்பொழுதெல்லாம் செய்ய போகிறோம், இதுவும் இந்த அந்த பாயிண்ட் தான். ஆகையால் எல்லா வீடுகளிலும் பிரேசிங் நடக்கக்கூடிய கிருபை பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. 2 நாட்களுக்கு முன்பாக பெரியக்கா ஒரு சொப்பனம் பார்த்தாங்க, நம்முடைய ஃபெய்த் ஹோம்ல ஒரு பெரிய மூட்டை வச்சிருக்கிறான்,
அது பிரிச்சு பார்த்தா ஏகப்பட்ட பூனைக்குட்டி, ஒன்று ரெண்டு நாள் முன்னாடி பிறந்தது போல சின்ன சின்ன. அது ஒரு சில மாம்சத்தின் வல்லமைகளை காட்டுகிறது. நம்முடைய ஃபெய்த்தோமை அப்படிப்பட்டதான மாம்சத்தின் வல்லமைகள் எழும்பக்கூடாது, கிரியை செய்யக்கூடாது, திருடர்களால் உள்ளே கொண்டு வரப்படக்கூடாது. நம்முடைய ஃபெய்த்தோமை விசுவாசிகளை, ஊழியர்களையோ பிள்ளைகளையோ வாலிபர்களையோ புதிய ஆத்மாக்களையோ இந்த வல்லமைகள் தாக்காதபடிக்கு கர்த்தரே நமக்கு காவலா இருந்து, அப்படிப்பட்ட யாரும் ரகசியமாக அப்படி ஆவி மண்டலத்தில் அப்படிப்பட்டதான ஆவிகளை அனுப்பக்கூடாது. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பிரேசிங்ல, காலையில கல்வாரியை தியானிக்கணும். இப்பொழுதும் நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ரட்சிப்பின், நம்முடைய ஜீவியத்தின் அஸ்திபாரமே அந்த கல்வாரி தான். அதனால் டெய்லி ஆண்டவர் சிலுவையில் தூங்குகிறது அந்த காட்சியை நம்ம கண்களை மூடி தியானிச்சா நம்முடைய மனது, நம்முடைய ஆத்மாலாம் புதுப்பிக்கப்படும். தேவனுடைய சமூகத்தை பற்றி ஒரு பாட்டு இருக்கு இங்கிலீஷில், மை சோல் இஸ் ரிஸ்டோர்ட், மை மைண்ட் இஸ் ரினியூட். என் ஆத்மா மறுபடியும் அந்த விழுந்து போன நிலவரத்திலிருந்து ஆதி நிலவரத்துக்கு உடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் மாறுகிறது ஆண்டவரே. என் மனது புதுப்பிக்கப்படுகிறது ஆண்டவரே. அதே போல காலையிலேயே அன்று துதிக்கிற நேரத்தில் கல்வாரியை தியானிக்கும் போது அவர் எனக்காக மரித்தார், இவ்வளவு ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது, இவ்வளவு காயப்பட்டார் என்னுடைய சுகத்துக்காக, என்னுடைய பாதுகாப்புக்காக, நான் சத்ருவா இருக்கும் பொழுது என்னை நேசித்து இப்படி தொங்கினார்னு சொல்லும்போது உள்ளத்தில் அன்பு பொங்கும், அந்த கடினம் மாறும், சிலுவை சுமக்கக்கூடிய உற்சாக உண்டாகும். ஆகையால் நாம் இந்த நாளில் வருகிற வருஷத்தில் நாம் ஆண்டவரை உற்சாகமாக பின்பற்ற பல சோதனைகள் வேதனைகள் மத்தியில் பின்வாங்காமல் கர்த்தருடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லத்தக்கதாக அவருடைய அன்பின் நிறைவை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த காலை வேளையிலும் ஒரு நிமிடம் நாம் கல்வாரியை தியானிப்போமாக. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு பாட்டு உண்டு, How great thou art. தேவனே நீர் எவ்வளவு பெரியவர். அந்த பாட்டுக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் மலைகளை, நதிகளை, நட்சத்திரங்களை, சூரியனை பார்க்கும்பொழுது என்னுடைய ஆத்மா நீர் எவ்வளவு பெரியவர் என்று பாடுகிறது. அதில் ஒரு சரணம் சொல்லுகிறது, உம்முடைய பிதா, உம்முடைய குமாரனை நீர் விட்டு வைக்காமல் எங்களுக்காக நீர் கொடுத்தீரே. அப்படி அந்த கோர சிலுவையில் தொங்கும்படியாக எங்கள் நிமித்தமே நீ அனுமதித்தீரே. இதை நான் தியானிக்கும் போது உண்மையாகவே ஹவு கிரேட் தவ் ஆட், நீர் எவ்வளவு பெரியவர். ஆகையால் நாம் எல்லாரும் கண்களை மூடி அந்த சிலுவை அண்டை வந்து நாம் அந்த பாட்டை நாம் பாடப்போகிறோம். பியானோ வாசி, நாம் கண்களை மூடி அந்த சிலுவை காட்சியை கண்டு, தென் சிங்ஸ் மை சோல் மை சேவியர் காட் டு தி ஹவு கிரேட் தவ் ஆட். அதனால எனக்காக இப்படி ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறாரே, இப்படி வேற மதங்களுடைய தேவர்கள் எனக்காக என் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லக்கூடுமோ? சொல்ல முடியாது. எல்லாம் ரத்தம் குடிக்கிற தேவர்கள், நம்முடைய ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்த ஆண்டவர். ஆக அவரே பெரிய. ஊசியை விட தடுப்பூசி தான் பெட்டர். வந்து வியாதி வந்த பிறகு ஊசி குத்துவதை விட
தடுப்பூசி கொடுத்து வியாதி வராமல் இருக்கிறத. அது போல காலையிலேயே நம் கர்த்தருடைய அபிஷேகத்தை வல்லம் இந்த பிரைசிங் நடக்கும் பொழுதே பெற்றால் அது வரக்கூடிய எல்லா வல்லமைகளை தடுத்து விடும், எதிர்த்து விடும். ஆக நமக்கு முன்பாக அந்த அபிஷேகம் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கும். ஆக இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை நம்மத்தில் அனுப்ப வேண்டும். முதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர், என் நாவல் தீருமே உம்முகம் காண்க. என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர், என் நாவல் தீருமே உம்முகம் காண்க. மகிமையிலங்கும் சியோனும் மலையாறு மாட்சியில் இயேசுவோடு ஆட்சி செய்வே. மகிமையிலங்கும் சியோனும் மலையாறு மாட்சியில் இயேசுவோடு ஆட்சி செய். ஜீவனின் பலன் ஜீவனின் பலனும் இயேசுவின் என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவி, என்னால் தீரமையும் மதம் தாங்க. என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவி, என்னால் தீரமையும் மதம் தாங்க. மகிமையிலங்கும் மகிமகிலங்கும் சியோனின் மலையாறு மாட்சியில் இயேசுவோடு ஆட்சி செய்வே. மகிமகிலங்கும் சியோனின் மலையாறு மாட்சியில் இயேசுவோடு ஆட்சி செய்வே. கர்த்தர் தந்த அபிஷேகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம். சபையின் நடத்திப்புக்காரர் நம்முடைய சீஃப் பாஸ்டர்ஸையும் சென்ட்ரல் பாஸ்டர் அம்மச்சி எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும். முதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம். முழு உலகத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் கர்த்தர் பாதுகாத்து பலப்படுத்த வேண்டும். முதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம். எபேசு பட்டணத்திற்கு எபேசு சபை விளக்காக இருந்தது. அதுபோல நாம் எல்லாரும் எந்த ஏரியாவில் இருக்கிறோமோ அந்த ஏரியாவுக்கு விளக்குகளாய் மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம்.
நம் நிமித்தம் நம்முடைய ஊர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் இப்போது ஏரியா லிஸ்ட் வாசித்தோமே, அந்த லிஸ்டில் ஒருவேளை வாசிக்காத ஏதாவது ஏரியா இருக்கும் என்றால் அந்த ஏரியாவில் நாம் இருக்கிறதுனால அங்கே சமாதானம், அங்கே சந்தோஷம், அங்கே நிம்மதி, யுத்தங்கள், தற்கொலைகள், ரவுடித்தனம், அங்கே பற்றாக்குறை ஒன்றுமே வராதபடிக்கு நம் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். இது ஒரு சிறையிருப்பின் காலம், பல கட்டுகள் மத்தியில், பல உபத்திரவங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். ஆனால் சீக்கிரமாக நம் மத்தியில் நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும். அவர் பொல்லாங்கனை காலின் கீழ் சாம்பலாக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்குவாராக என்று சொன்ன அந்த வசனம் நம் மத்தியில் நிறைவேற வேண்டும். பரலோகத்தின் இந்த கடைசி நாட்களுக்கு ஏற்ற பெரிய எழுப்புதலை கர்த்தர் அனுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். வருஷ கடைசியில் இன்றைக்கு சாயங்காலம் முதல் நடக்க போகிற எல்லா கூட்டங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய ஸ்தோத்திரங்களை கர்த்தர் அங்கீகரித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். பிரிந்து போன குடும்பங்களுக்காக கடைசி 50 ஸ்தோத்திரம். அடுத்தது அடுத்த பாயிண்ட் தான். ஆக இந்த கடைசி 50 ஸ்தோத்திரம் விசுவாசம் நிரம்பிய ஸ்தோத்திரங்களா இருக்கட்டும், கடைசி வெட்டு பலமா இருக்கட்டும். அந்த கட்டுகளை உடைத்து கர்த்தர் புதிய கட்டு, அன்பின் கட்டை தந்து அவர்களை ஒன்றாய் சேர்க்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இனி காலம் இல்லை தலைகளை உயர்த்த. ஆவியான சிலர் வந்து தூக்கத்திலிருந்து எழுப்புவோம் இல்லையா, எழும்பு எழும்பு போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆவியானவர் நம்ம எல்லாரும் எழுப்பணும். நம்முடைய மனதில் இருக்கிற இந்த உலக மயக்கம், இங்கேதான் ரொம்ப நாள் இருக்க போகிறோம் என்கிறது அந்த சிந்தையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த காலத்துக்கேற்ற விழிப்பை, மரித்தோரிலிருந்து எழும்பு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்கிற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை எழுப்பும்படியா ஸ்தோத்திரிப்போம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா.